உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்லைங்க, சான்ஸே இல்லை. எந்த காலேஜ்? எஸ்வி கேசி, கோயம்புத்தூர். ஓ சாரி. இட்ஸ் ஓகே. எந்த ஸ்கூல்? எஸ்விபி. ஈரோடா? அதான், நானும் எஸ்விபிங்க. எந்த செட்டு? 2009. நானும் 2009 தாங்க. ஓ அப்படியா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைங்க. ஆமாம். எனிவே, விச் கிளாஸ்? இ செக்ஷன். நான் பி செக்ஷன். ஓ, அஸ்வினி சிந்து எல்லாம் உங்கள் கிளாஸ் தானே? ஆமாம். டச்சில் இருக்கீங்களா? எங்கெங்க, இப்போ பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டதுனால. டச்சில் இருக்க முடியும். ஒன் செகண்ட். Guess what? I just met our schoolmate. Come in, no? யாரு? காயத்ரி. பி செக்ஷன் காயத்ரியா? எஸ். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். You've got a lovely store. Thank you. You should visit often. For sure. Gayatri, this is... Aravind. Sorry. பேரை கேட்காமல இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். I'm Isha, by the way. ஓ, ஈஷா. Such a nice name. Gayatri, நீ அரவிந்த் ஸ்கூலில் பார்த்துருக்கியா? ஆ, எஸ்எஸ்ஸோட பார்த்துருக்கேன். எஸ்எஸ்ஸா? ஓ, த கை ஹூ ப்ரொபோஸ் டு யூ. ஆமாம், அவனே தான். உருப்படாத கேஸ். ஃப்ரெண்ட்லியா பழகின அடுத்த செகண்டே லவ்னு வந்துட வேண்டியது. ஒரே அடிதடி பிரச்சனைன்னு அலையிறவன். அவன் கேங்கே அப்படிதான். எல்லாம் கூட சேர்ற ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி. சேர்க்க சரியா இருந்தா தானே? இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பான் நினைக்கிற? அரியர்ஸ் எல்லாம் வச்சுட்டு உதாரித்தனமா ஊரை தான் சுத்திட்டு இருப்பான். என்ன, கரெக்டா? நோ, இப்ப அவன் டாக்டர். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆனு இருக்கான். டாக்டரா? என் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தானே படிச்சான். 12th ல இம்ப்ரூவ்மென்ட்ல பயாலஜி எடுத்து டாக்டர் ஆயிட்டான். அப்படி பண்ண முடியும்? தெரியலையே. வெயிட், ஐல் கூகுள் இட். பயாலஜி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத படிச்சதான் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பயாலஜி படிச்சு டாக்டர் ஆயிட்டான். குட். கேன் ஐ கெட் திஸ் நம்பர்? யா, ஷூர். 9465. இஷா, இதுதான் ஸ்கூல் க்ரஷா? எஸ். அது சரி. ஏண்டா எஸ்எஸ் டாக்டர்னு போய் சொன்ன? டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். கொல்ல போறடா உன்னை. பின்ன என்னடா, உன் பேரை வச்ச மொத்த செட்டே டேமேஜ் பண்ற அந்த காயத்ரி. என்கிட்டயே வந்து நீ ஊதலி தரமா ஊசித்துட்டு இருக்க, அரிய செஞ்சிருக்கேன்னு கரெக்டா சொல்றா? என்ன பண்ணே தெரியல. நீ தானே இந்த டாக்டர் ஒன்று ஆசைப்பட்ட? அதான் என்கிட்ட. ஆமாடா, இவர் பிசினஸ் மேனு, நான் டாக்டரு. இவன் யாரு, இஸ்ரோ சயின்டிஸ்டா? சசி, சொல்றதான் சொல்ற, நாசா சயின்டிஸ்ட்னு சொல்றான். ஏன் இஸ்ரோல வேலை பார்க்க மாட்டீங்களோ? அமெரிக்கா மாப்பிளனா டிமாண்ட் ஜாஸ்தி. அதான் அரேஞ்சு மேரேஜ். நீ வேற ஜோன்ல இருக்க. ஐயோ, படிச்ச படிப்புல இருந்து கேள்வி கேட்டாலே ஒரு மண்ணும் தெரியாது. இதுல டாக்டர், அதுவும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், என்னெல்லாம் கேட்க போறாளோ. கரெக்ட் மாமா. நீ எதுக்கு கொஞ்சம் படிச்சு போய், ஏன்னா அவன் நம்பரை வாங்கியிருக்கா, எப்ப வேணா கூப்பிடலாம். அடா பாவி, ஏண்டா அவ காலையில எங்கேயும் கூப்பிட்டு இருந்தா நான் என்னடா பண்ணிருப்பேன்? டேய் ஈஷாடா, அட்டன் பண்ணு. Hello. Hi Arvind, it's Isha here. Isha? Which Isha? SVB Isha. நேத்து ஈவினிங் மீட் பண்ணோமே. சாரி, ஈஷாங்கிற பேர்ல நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கனால டக்குனு ரீகலெக்ட் பண்ண முடியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எங்க இருக்கீங்க? இங்க கடையில தான். ஏய், இந்த இடத்து குடோல வை.
பிஸியா? இல்ல இல்ல சொல்லுங்க. வெல், யே சிஸ்டர் காலேஜ்ல ஃபேஷன் டிரஸ் காம்படிஷன். ஓகே. உங்க எக்ஸ்பர்ட் ஒபினியன் கொஞ்சம் தேவைப்படுது. ஓகே. அதான் உங்க பொட்டிக்ல வந்து ஷாப் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஓகே. இருக்கீங்களா செக் பண்ண தான் கால் பண்ணேன். நல்ல வேளை அங்க தான் இருக்கீங்க. ஷட், வாங்களே. Actually, like, hi. Hi, 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 hi. Sorry, client call is busy on that. Don't mind. Oh, no problem. I'll take it. You don't worry. Okay, sir. Eva, your sister, Preeti. Oh, hi, Preeti. You want to select one? It's for Saran Culturals. Indo-Western dhaan theme. Ninga na suggest pandringa? Oh, Indo-Western, ah? Vaanga. Malik. Indik na section chala ko jo shuffle pannama. I'm just a little confused. உங்க வர்க் டைமிங் என்ன? ஏன் கேக்குறீங்க? இல்ல இல்ல சுப்பாதா. நீ காலையிலே வந்துட்டீங்களா? இது எப்படி இருக்கு? இது செட் ஆகும்ல? அந்த கான்செப்ட் இது கரெக்டா தானே இருக்கும் அரவிந்த்? சொல்லுங்க. சைஸ் உங்களுக்கு சரியா தான் இருக்கும். ஓகே. தெரியலையா? I think we should get a second opinion. Divs, come here. Yeah, we are looking at Indo-Western. Indo-Western, huh? What do you think about this? Wait. Nalla pudu. Hey, tholra. Great choice. Idha thaan naan select pannirpen. Idhu try panni paarenga. Idhuva? Yeah, try this. Seri. செகண்ட் ஒன்று தான் கான்செப்டுக்கு ஒத்து போகும், ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் அவளுக்கு பிடிக்கும். நீ வேணா பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் பிடிச்சது. இது சுத்தமாக செட் ஆகலை. இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் தான் உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும், பட் செகண்ட் ஒன் தான் கான்செப்டுக்கு ஒத்து போகும். ஸோ நான் நம்பி செகண்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன். உங்களை நம்பி தான் செலக்ட் பண்ணுறேன். தோத்தா நீங்கள் தான் காரணம், பிகாஸ் ஐ லைக் த ஃபர்ஸ்ட் ஒன். கண்டிப்பாக ஜெய்பி. அப்படி ஜெயிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட். To Aravind and his sense in fashion! Yes! To Aravind! Aravind? Huh? Kadesiya, SS eppa paatha? ஏன் கேக்குறீங்க? இல்ல, எப்போ கூப்பிட்டாலும் பிஸி பிஸின்னு சொல்றான். நேரா மீட் பண்ணலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. ஆமாமா, அவன் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கான். அவனை பார்த்து நானே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் இப்போ வீட்டுக்கே வரதில்ல. ஹாஸ்பிடல் பெல்லே படுத்துறான் போன. சோ ஈஷாவை தவிர வேற யாரும் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, பார்ட்டியில வேற யாரையும் தெரியாதான்னு கேட்டேன். கொஞ்சம் ஷை டைப். அவனா யாரு? ஹிஸ்ஸ். கை கொடுங்க அரவிந்த். தேங்க்யூ சோ மச். ஏங்க, இதுக்கெல்லாம் எங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? நோ நோ, இட்ஸ் எ பிக் திங். பிரீத்தியை இவ்வளோ சந்தோஷமா பார்த்ததில்லை. பை தி வே, ஸ்கூல்ல ரொம்ப நல்ல பையனா இருந்தீங்க போல. அரவிந்தனை விசாரிச்சா யாருக்குமே தெரியல. நல்ல வேளை அரவிந்தனை விசாரிச்சா, சபானு கேட்டந்த அக்கிழிஞ்சிருக்கு. சொல்லுங்க அரவிந்த், ஸ்கூல்ல ரொம்ப அமைதியா இருப்பீங்களோ? என்ன பத்தி ஒரு விசாரணையே போயிருக்க போல இருக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸ்கூல்ல எப்படி உங்கள மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணேன்னு தெரியல. அப்பாக்கு ஒண்ணு பிடிக்கும்னு சொன்னாலா? ஆமா. பேசுறீங்க அந்த அளவுக்கு இன்னும் போல, இப்பதான் கை கொடுக்கற அளவுக்கே போயிருக்கு. அதுக்குள்ள ஏன் உதட்ட கடிப்பாளானா? அவ உதட்ட அவளை கடிப்பாளான்னு கேட்டேன்டா. ஆமாமா. ஓகே, அப்ப சான்ஸ் இருக்கு. பாய்ங்க.
உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லைங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம இருந்தா எப்படி? அம்மா அப்பாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாமா? அப்பா வேலைக்கு போறீங்களா? சண்டே அப்பா கிளினிக்கு போக மாட்டாரு. பா. முதல் தடவை பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போகும்போது என்ன பயம் வருமோ அது வந்துச்சு. பட் கடவுளோட கிருபையை பார்த்தீங்களா, ஸ்கூலில் ஒரு வார்த்தை கூட பேசாத பொண்ணோட வீட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சிட்டாரு. என்ன இங்கே நின்றுட்டீங்க? வாங்க. அம்மா, ஆ, இவர் அரவிந்த். வணக்கங்க. ஓ, இவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தியா? ஓ, என்னை பற்றி டிஸ்கஷன்லாம் போயிருக்கீங்களா? எங்கே துணிக்கடை வச்சிருந்தா பேசாமையா இருப்போம். இந்த துணி எல்லாம் பா. இது அரவிந்த், மை ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஹலோ சார், லெட்ஸ் சிட் அண்ட் டாக். குடிக்கதா கொண்டாமா? சிட் டவுன் அரவிந்த், மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? தட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் இன் சிங்கப்பூர் அண்ட் மாம்ஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா, ஸோ நீங்கள் அடிக்கடி சிங்கப்பூர் போயிடுவீங்க இல்லை அவங்க எப்போ இங்கே வருவாங்களா? ரெண்டு இல்லைப்பா. இப்போ கூட அரவிந்த்காக அடையாறில் புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. வண்டர்ஃபுல். So, what are your future plans? Business pathakitte, he is preparing for his MBA. Seri, ivar yaar kalyanam panni poraaru? Appa, inna enna ma, endha kelvi kitta nee dhaan badhil solra. Appa na onna dhaan kekpen. Idhukku mela unga kitta pesitte irundha, enga rendu perukku kalyanamai panni vechiruvinga. Yen? Pannik maatara? Pa! Arvind, come and show you my room. Ada iruma, enga rendu perukku oru payana pidicha pesa vida maatengriya. Let him speak, no? Nee solupa. சொல்லு சபா, சொல்லு. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம்னு சொல்லு சபா. பொண்ணு பாக்குற மாதிரி இருக்கு நினைச்சேன், ஆனா இப்ப முகூர்த்தமே ஃபிக்ஸ் ஆயிரும் போல இருக்கே. ஒன் மினிட். யா ஷூர், சொல்லுமா? ஓகே ஓகே, வந்துடுறேன். அவ்வளோ ஓகே. ஃபிளாட்ல டீப் கிளீனிங் பண்ணியிருக்காங்களா? ஒரு டைம் வந்து செக் பண்ணி அம்மா சொன்னாங்க. நாளைக்கு கிரகப்பிரவேசம், நீங்க எல்லாருமே வந்துடணும். நாங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிக்கிறோம், என் ஃப்ரெண்டோ டாக்டர்ஸ் வெட்டிங். பட் ஈஷா சீக்கிரம் வந்துடுவா. ஓகே சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட் எஸ்எஸ்சியும் கூட்டிகிட்டு வாங்க, ரெண்டு டாக்டர்ஸையும் சேர்த்து விட்டுருவோம். அப்போ தான் நம்ம நிம்மதியாக பேச முடியும். நான் என்ன கூட கூப்பிட்டேன், அவர் ரொம்ப பிஸியாக. இன்னைக்கு காயத்ரியை மீட் பண்ணுறாரு இல்லையா, அதான் பிஸின்னு சொல்லியிருப்பாரு. ஓ,